ஹலோ யூவர்ஸ், நாம் இன்றைக்கி வந்து ரவா லட்டு செய்ய போகிறோம். ஸோ 10 மினிட்ஸில் எப்படி ரவா லட்டு செய்கிறான்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் எடுத்துக்கங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம எவ்வளோ சேர்த்துறோன்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோன்னா வந்து 400 கிராம் ரவாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா 2 நிமிஷம் நல்லா வறுக்கிறோம். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வறுத்தால் தான் வந்து லட்டு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், அண்ட் வந்து 1 வீக் வச்சுருந்தாலும் கெடாதையும் இருக்கும். ஸோ அதனால் ரவையை வந்து 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு அப்புறம் என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதே கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நெய் வந்து ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். திருவி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணுறோன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை வந்து நல்லா திருவி ஆட் பண்ணிவிட்டு இது எவ்வளோ நேரம் வணக்கணும்னா 2 நிமிஷம் வணக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு 2 நிமிஷம் வருங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே பேட்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சையை வந்து நம்ம நெய்யில் வறுத்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதாம் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா நாட்டு சக்கரை நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா வந்து 50 கிராம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் வந்து லைட்டாக ஓட்டி கட்டி இல்லாத லைட்டாக வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா வந்து ஏலக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். ஸோ வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கட்டி இல்லாத எல்லா பக்கமும் கலங்குற மாதிரி நல்லா சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா நாட்டு சர்க்கரையும் எல்லாமே வந்து கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் வந்து பால் வந்து எடுத்துக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா 100 ml பால் எடுத்துக்கிறோம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும். ரொம்ப ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ஸோ பால் பார்த்தீங்கன்னா வந்து நான் சுடுதண்ணியில் வச்சுருக்கேன். ஸோ சுடுதண்ணியில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பால் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்போதிக்கப்போ லட்டு பிடிக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும், லட்டு பிடிக்கும். ஒட்டுக்கா ஊற்றி கலரிடாதீங்க, கலருனா வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து லட்டு பிடிங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு லட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து லட்டு செய்யுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ லட்டு செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து வச்சிடலாம். பரவலாக வச்சிடணும், ஒன்றோட ஒன்றால் ஒட்டாத மாதிரி வச்சிடணும். ஒரு 5 மணி நேரம் விட்டுருணும். ஸோ அப்போ தான் வந்து லட்டு வந்து உடையாத இருக்கும். ஸோ 5 மணி நேரத்துக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 வீக் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஊறி இருக்காது. ஸோ செகண்ட் டே தான் நல்லா ஊறி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ 1 வீக் வரைக்கும் இது வந்து கெடாது இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டான லட்டு பார்த்தாவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.